வணக்கம் எல்லோருக்கும். அந்த காலத்துல சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே சூரியனை பாம்பு விழுங்க போகுதுன்னு சொல்லி பல பேர் சொல்லி கேட்டிருப்போம். அதை கேட்ட பல பேர் சிரிக்கிறதையும் பார்த்துருப்போம். அது ஏன் லாஃபிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னா, சூரியனை எப்படிங்க பாம்பு விழுங்கும் அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும். ஈவன் நம்மளுக்கும் தெரியும் சூரியனை பாம்பு விழுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஏன் அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்னும் சில வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா, சூரிய கிரகணத்தப்போ வீட்டுக்கு வெளியே உலகையை நிப்பாட்டி வைப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் அது பார்க்க போறோம். சூரிய கிரகணம் எப்படி ஏற்படுது, சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அகத்தியர் ஜோதிடம். அப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வருவது சூரிய கிரகணம். அப்போ சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வருவது சந்திர கிரகணம். அப்போ இந்த விஷயம் பார்த்துட்டோம். கிரகண காலத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற சொல்லி தான் இப்ப பார்க்க போறோம். சூரியன் சந்திரன் ராகு ஒரு கட்டத்திலோ, அல்லது சூரியன் சந்திரன் கேது ஒரு கட்டத்திலோ இருந்தா அன்னைக்கு சூரிய கிரகணம். அப்போ சந்திர கிரகணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சந்திரன் ராகு ஒரே கட்டத்திலும் சூரியன் கேது ஒரே கட்டத்திலும் என்னைக்கு இருக்கும், அன்னைக்கு சந்திர கிரகணம். அப்புறம் சந்திரன் கேது ஒரு கட்டத்திலும் சூரியன் ராகு ஒரு கட்டத்திலும் என்னைக்கு இருக்கும், அன்னைக்கும் சந்திர கிரகணம். சரி, இந்த விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளோட பாத்துருவோம். 26 மே 2021 அன்னைக்கு சந்திர கிரகணம் நடைபெற்றுச்சு. அன்னைக்கோட கிரக நிலை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இந்த ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு இருக்கு, விருச்சக ராசியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கேது இருக்கு. இது 26 மே 2021 கிரக நிலை. அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த கேது கூட இருக்க சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 14 நாட்களுக்குள்ள திரும்பவும் சூரியன் கூடையும் ராகு கூடையும் போய் இணையுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்படுது. ஆல்ரெடி இப்ப நான் உங்களுக்கு சொன்ன கிரக நிலையும் இதுவும் எடுத்து வச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். அப்போ இந்த கிரகணிலை இருந்தா மட்டும்தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு கேள்வி வரும். இதுல ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் ஒரு எக்ஸாம்பிளோட பாத்துருவோம். இப்ப நீங்க சார்ட்ல பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, January 6, 2019 நடந்த சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் தனுசு ராசியிலும் கேது மகர ராசியிலும் இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் கேது ஒரே கட்டத்திலும் அல்லது சூரியன் சந்திரன் ராகு ஒரு கட்டத்திலும் இருந்தால்தான் சூரிய கிரகணம் ஏற்படும் சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா, கேது மகர ராசியிலும் சூரியன் சந்திரன் தனுசு ராசியிலும் இருக்கு. எப்படி அப்ப இந்த இடத்துல கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போ இதுல டிகிரி வைஸ் கால்குலேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா, எது முன்ன பின்ன இருக்கு, எது கிட்ட நெருங்கி இருக்கு அப்படின்ற காரணத்தால அந்த கிரகநிலை மாறுபடும், அதனால கிரகணங்களும் மாறுபடும். அப்ப இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிளோட பாத்துருவோம். இந்த பௌர்ணமி அமாவாசை காலங்களும் எப்படி வருது அப்படின்றத சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பாத்துட்டு இருக்க கட்டம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய 2021 ஜூலை 23 கட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. இதில் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியிலும், சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலும் இருக்குது. அப்போது அன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இல்லாமல் ஒரு ராசிக்கும் முன்ன பின்ன இருக்குது. அப்போது அன்னைக்கும் பௌர்ணமி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது டிகிரி வைஸில் சேர்ந்துருக்கிற மாதிரி கணக்கில் வரும். இதே விஷயம் தான் கிரகண தப்பையும் ஏற்படுது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கிரகண தப்போ நான் சொன்ன சூரியன் சந்திரன் ராகு அல்லது சூரியன் சந்திரன் கேது இந்த விஷயங்கள் இணைஞ்சு தான் அதிகமாக இருக்கும். சில காலத்தப்ப மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக நம்ம அந்த காலங்களில் கிரகணம் இல்லை அப்படின்றத எடுத்துக்க முடியாது. இன்னும் சில ஃபேக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சூரியன் சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலும் சூரியன் சந்திரன் கேது சேர்ந்திருந்தாலும் அன்னைக்கு கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெறாமல் இருக்கலாம். அதுக்கான காரணமும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிகிரி வைஸ் கால்குலேஷன் தான். அது முன்ன பின்ன போயிருந்தது அப்படின்னா சூரியனை சந்திரன் மறைக்காது, அதனால கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கவும் மாட்டாங்க. அப்போ இந்த சூரியன் கூட போய் சந்திரன் இணையும் போது தான் அமாவாசை ஏற்படுது. சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் டிகிரியில் இருக்கும்போது தான் பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. அப்போ இதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகண தப்பையும் ஏற்படுது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதே நிலையில தான் ஏற்படுது. ஆனால் அந்த கட்டத்தில் ராகு கேதுக்கள் கூட இணைஞ்சிருக்கனால சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு சொல்கிறோம். அப்போ இந்த விஷயத்த தான் வந்து பாத்தீங்கன்னா, கேதுவை வந்து செம்பாம்புன்னு சொல்லியும் ராகுவை கரும்பாம்புன்னு சொல்லியும் சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பாம்பு விழுங்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ கேது என்பது செம்பாம்பு, ராகு என்பது கரும்பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால சந்திர கிரகணத்தப்போ செந்நிறமான நிழல் விழுகும். அப்போ சூரிய கிரகணத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா கருநிறமான நிழல் விழுகும். அப்போ அன்னைக்குதான் வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுது, பாம்பு சூரியனை விழுங்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு இது காமெடியான விஷயமா இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயம் சொல்லப்பட்டது. சரி ஓகேங்க, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அந்த உலக்கையை வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டி வச்சாங்கன்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும். எந்த ஒரு கருவியுமே இல்லாதப்போ எப்போ கிரகணம் முடியுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால உலக்கைக்கு கீழே ஒரு தட்டில் தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியில கிரகணம் முடிஞ்சிருச்சா இல்லையான்றது தெரியும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, கிரகணம் நடக்கும்போது அந்த உலக்கையோட நிழல் கீழே விழுகாது,
அப்போ கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உலகையோட நிழல் கீழே உழுகும். அப்ப எப்ப நிழல் கீழே உழுகுதோ அப்போ கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அப்ப இன்னொரு விஷயம், ஏன் வீட்டுக்கு வெளியே அந்த உலகை நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா எல்லார் வீட்டிலையும் ஒரு உலகை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உலகை என்பது கருங்காலி கட்டையால் ஆனது, அதுக்கு எதிர்மறை ஆற்றல்களை எதிர்க்கக்கூடிய சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அதனாலதான் அந்த ஒரு வீட்டுல ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா, அந்த குழந்தையோட தொட்டிலுக்கு கீழே இந்த உலகையே போடுவாங்க. அப்போ பருவமடைந்த பெண்கள் அந்த மூணு நாள் அந்த குடிசையில இருக்கும் போதும் அந்த குடிசைக்கு வெளியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகன்ற ஒரு விஷயத்த போட்டு வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, அது கருங்காலி கட்டையால் ஆனது, அதனாலதான் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் அந்த குழந்தைக்கும் சரி இந்த பெண்ணுக்கும் சரி தீண்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்ப ஏன் இந்த கிரகணத்தப்போ அந்த உலகையை வெளியே வச்சாங்க அப்படின்னா, அந்த அந்த டைம்ல எதிர்மறை ஆற்றல்கள் ரொம்ப ஜாஸ்தியா நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வீட்டுக்கு வெளியே கருங்காலி பட்ட வச்சோம் அப்படின்னா எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் நம்மளை சீண்டாது தீண்டாது வீட்டுக்குள் வராது அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை பண்ணாங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல காரணங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. இதை ஈஸியா மூட நம்பிக்கை அப்படின்ற பேர்ல ஒதுக்கிடாம இதெல்லாம் ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு செயலாற்றுவோம். வாழ்க்கை சிறப்பாய் அமையும். நன்றி, வணக்கம்.